இப்போ ஒரு பாட்டை வந்து நீங்க தாளத்தோட பாடுறதுக்கு எப்படி பிராக்டிஸ் பண்ணணும் ஸோ அது மட்டும் நான் இப்ப சொல்றேன் ஏன்னா ஸ்மியூல் டவுட் கா கேட்க ஆரம்பிச்சிங்கன்னா எல்லாருக்கும் பல வகையான டவுட் இருக்கும் ஸோ எல்லாரையும் கிளியர் பண்ண முடியாது ஸ்மியூல்ல வந்து தாளம் எப்படி கரெக்ட் பண்றது அண்ட் ஒரு பாட்டை வந்து தாளத்தோட எப்படி நீங்க பிராக்டிஸ் பண்றது அது ரெண்டு விஷயம் மாதிரி நான் சொல்லிட்டு ஐ க்ளோஸ் திஸ் செஷன் இப்போ நீங்க வந்து ஒரு பாட்டு எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு ஸ்மியூல்லயே வந்து வளையோசை இப்போ எடுத்திருக்கேன் ஃபார் எக்ஸாம்பிள் வளையோசை சும்மா எனக்கு என்ன முன்னாடி வருதோ அந்த பாட்டு எடுத்திருக்கேன் நான் சும்மா உங்களுக்கு புரியறதுக்காக பாடி காமிக்கிறேன் ஒரு காதல் கடிதம் பலம் வரக்கூடும் நீ பார்க்கும் பார்வைகள் பூவாகும் நெஞ்சுக்குள் தைக்கின்ற முழகும் கண்ணீரில் கண்பட்ட காயம் கை வைக்கத்தானாகவாரும் இதோடு நிறுத்திருக்கேன் இப்போ நான் வந்து இதில் சேவ் வலி கொடுத்துக்கிறேன் இதெல்லாம் உங்களுக்கு புரியறத்துக்காக தான் நான் இதை பண்ணினேன் இப்போ ஓப்பனாக தான் பண்ணியிருக்கேன் ஸோ அதனால் இது கண்டிப்பாக குவாலிட்டியெலாம் இருக்காது பட் உங்களுக்கு புரியறதுக்காக இந்த சைடில் இப்போ இதை வந்து நான் ஆடியோவாக ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன் வீடியோவாக ரெக்கார்ட் பண்ணல ஆடியோவாக ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன் சைடில் நாலு பட்டன் தெரியுதுங்களா இந்த இந்த சைடில் நாலு பட்டன் இப்போ நீங்கள் வந்து மேலே ப்ளே பண்ணி பார்க்கணும் இப்போ நீங்கள் பிளே பண்ணி பார்க்குறீங்க மேலே வந்து இந்த டைமண்ட் மாதிரி ஆண்ட்ராய்டு ஃபோனுக்கெல்லாம் இப்படி இருக்கும் எனக்கு ஐஃபோன் பற்றி தெரியல ஆண்ட்ராய்டு ஃபோனில் டாப் மோஸ்ட்ல ரெண்டு டைமண்ட் மாதிரி இருக்கும் அந்த கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணீங்கன்னா கீழே மேட்ச் தெரியுதா பிளர்ட் ஆகுதோ இந்த மாதிரி ஓக்கல் மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒன்று காமிக்கும் சரிங்களா இதை வந்து நீங்க இப்போ என்னோட ஜீரோவில் இருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஜீரோ இருக்கு ஏன்னா என்னோட ஃபோன் வந்து ஜீரோவில் வச்சாலே கரெக்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன் இப்போ நான் போட்டு பார்க்கறேன் அது எப்படின்னா நான் போட்டு தான் பார்க்கணும் இப்ப என்னோட எக்கோ ஆயிருக்கு ஏன்னா நான் மைக்கெல்லாம் எல்லாம் பாடிருக்கேன்ல அப்படியே தானே பாடினேன் சோ அதனால அந்த எக்கோ தான் இருக்கே தவிர மத்தபடி தாளம் வந்து செட் ஆயிருக்கு இப்போ நீங்க வந்து ஒருவேளை தாளம் செட் ஆகல நீங்க சொல்ற மாதிரி ஃபாஸ்டா ஓடுது அப்படின்னா இத டவுன் பண்ணணும் மைனஸ்க்கு கொண்டு வரணும் இந்த ஓக்கல் மேட்ச பாத்தீங்களா இந்த மைனஸ் கொண்டு வர பாருங்க சூட் ஆகல பாருங்க சோ இத நீங்க என்ன இப்ப சூட் ஆகலையா இப்ப நீங்க என்ன பண்ணணும்னா அந்த பண்ணணும் அப்புறம் இந்த ஓக்கல் பாக்கணும் நீங்க தான் தான் செட் பண்ணி இது வந்து ஒவ்வொரு போனுக்கும் மாறும் இப்போ என்னோட போனுக்கு ஜீரோ கரெக்டா இருக்கு பட் என்னோட விவோ போன் இதுக்கு முன்னாடி வந்து மைனஸ் தேர்ட்டி சிக்ஸ் வச்சாதான் கரெக்டா இருக்கும் இல்ல என்னோட போனே வந்து சம்டைம்ஸ் அது வந்து அப்டேட் ஆகும்போது பாத்தீங்கன்னா ஜீரோல வச்சா சரியாகாது அப்ப நான் என்ன பண்ணுவேன்னா பிளஸ் டுவெண்ட்டி ப்ளஸ் தேர்ட்டி அந்த மாதிரி வச்சு பார்ப்பேன் நான் ஸோ ஒவ்வொரு பாட்டுக்கும் நீங்கள் வந்து அது ஆக்சுவலி ஒவ்வொரு பாட்டுக்கு செட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஒரு டைம் நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா அதுலேயே வந்து ரீசெட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஒவ்வொரு ஒரு ஃபோனுக்கும் அதுவே செட் ஆகிருக்கும் பட் என்னன்னா சம்டைம்ஸ் அந்த அப்டேட் ஆகும்போது அது ஒவ்வொரு டைம் நம்ம செட் பண்ண வேண்டியிருக்கும் ஸோ நீங்கள் செட் பண்ணுறது இதுதான் இதனுடைய இந்த டைமண்டை கிளிக் பண்ணிவிட்டு ஓக்கல் மேட்ச்சை அப்படி இப்படி நகர்த்தி கரெக்டாக எது உங்களுக்கு கரெக்டாக உங்களுக்கு எது வச்சா தாளமில் பர்ஃபெக்டாக இருக்குதுன்னு பார்த்துட்டு யூ ஷுட் செட் அப்படி ஒரு டைம் நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த டைம் பாடும்போது தானே அதுலயே வந்து நின்றுக்கும் அது மைனஸ் இப்போ நீங்கள் மைனஸ் ஃபிஃப்டி டூவில் தான் உங்களுக்கு கரெக்டாக தாளம் செட் ஆகுது அப்படின்னா அடுத்த டைம் பாடும்போது மைனஸ் ஃபிஃப்டி டூவில் அதுவே வந்து நிற்கும் அப்படி இல்லைன்னா மறுபடியும் வச்சு பாருங்கள் இந்த டைமண்ட்டை கிளிக் பண்ணி வச்சு பாருங்கள் இதை வந்து வால்யூம் அது அடுத்தது இருக்கிறது வால்யூம் இது வந்து உங்கள் வால்யூம் இதெல்லாம் நான் ஜீரோலேயே தான் வைப்பேன் எதுவுமே நான் சேஞ்ச் பண்ணவே மாட்டேன் ஏன்னா ஜீரோல வச்சாலே போதும் இப்போ மியூசிக்ஸ் மியூலியன் அந்த மாதிரி நல்ல ட்ராக் அப்லோடர்ஸ்கெல்லாம் ஜீரோ வச்ச கரெக்டா இருக்கும் இப்போ நீங்க வந்து சில பாட்டுக்கு நியூ சாங் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க வாய்ஸ் அப்படியே டவுன் பண்ணிட்டு அப்படியே ஏற்றிருப்பாங்க அந்த கரோகேவ் வந்து அந்த கன்வெர்டர்ல போட்டு வாய்ஸை டவுன் பண்ணி போட்டிருப்பாங்க அந்த மாதிரி வைக்கும் போது என்ன ஆகுதுன்னா ஆல்ரெடி அதுல கொஞ்சம் பின்னாடி வாய்ஸ் வேற இருக்கும் சித்ராமா வாய்ஸ்னா சித்ராமா வாய்ஸ் பின்னாடி இருக்கும் அப்போ என் வாய்ஸும் சேர்ந்து சித்ராமா வாய்ஸும் சேர்ந்து கலங்களா கேட்கும் அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா இந்த வால்யூமை கொஞ்சம் டவுன் பண்ணிக்கணும் மைனஸ் ஒன் மைனஸ் ஃபோர் அப்படி வச்சுக்கணும் இல்லை நீங்கள் வந்து குரூப் சிங்கிங் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க நாலு பேர் சேர்ந்து பாடுறீங்கன்னா எல்லாருமே ஜீரோவில் வச்சிங்கன்னா எல்லாம் சேர்ந்து ஜாரிங்காக கேட்கும் ஒருத்தர் பாடும்போது ஒரு சவுண்ட் இருக்கும் அடுத்தவங்க ஆடு ஆட் ஆகும்போது அது டபுள் ஆகும் இல்லையா ஸோ ரொம்ப ஜாரிங்காக இருக்கும் அப்போ நீங்கள் குரூப் சிங்கிங்கில் பாடுறீங்கன்னா அது மைனஸ் ஃபைவ் மைனஸ் சிக்ஸ் அப்படி வைக்கணும் ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் த சாங் நீங்கள் எப்படி பாடுறீங்க என்ன பர்பஸ்க்கு பாடுறீங்க என்ன ட்ராக்ல பாடுறீங்க என்ன மாதிரி சாங் பாடுறீங்க எல்லாமே இதில் வந்து அப்ளிகபிள் அதுக்கேத்த மாதிரி நீங்க மாத்தணும் இந்த தேர்ட் ஒன் வந்து ஸ்டைலு ஃபோர்த் ஒன் வந்து வீடியோ அவ்வளவுதான் இப்ப நீங்க மியூசிக் வீடியோனா இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் ஆடியோவா ரெக்கார்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த வீடியோ கிளிக் பண்ணீங்கன்னா யூ கேன் இப்ப நீங்க வீடியோவா ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஸோ இதுதான் ஸ்மியூல் பொறுத்த வரைக்கும் இப்ப நீங்க வந்து எப்படி கிளிக் பண்ணிடுங்க